டைனோசர் முட்டைகளாக இருந்தால் இது சுமார் 12 கோடி முதல் 14 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த விஷயங்கள், இந்த டைனோசர் முட்டைகள்லாம் மாமிச கார்னோட்டரஸ் மற்றும் இலைகள் மட்டும் உண்ணும் சவரப்போ டைனோசர் முட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில டைனோசரோட வகைகள் பத்தி உங்களால சொல்ல முடியுமா, இல்ல தமிழ்நாட்டில் எந்த மாதிரி வாழ்ந்துருக்கும்? அதாவது ஒரு எரிக்கல், நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து குமரி கடலில் மூழ்கி விழுந்தவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏற்கனவே பர்கல் கிரேட்டர்னு ஒரு கிரேட்டர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு எரிகள் வானத்தில் விழுந்து கடலில் கடல் மட்டம் உயர்ந்தது, நிலங்கள் அழிஞ்சது. அதே மாதிரி இது அழிஞ்சது காரணம் வானத்திலேருந்து விழுந்த ஒரு எரிகள், அதாவது டைனோசர் யுகமே அழியறது காரணம் உடையது எரிகள், அதுடைய கேசஸ் வந்து இந்த இதுங்களை அழிச்சிருச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பிரளயங்கள், மிகப்பெரிய பிரளயங்கள், சுனாமி மாதிரி விஷயங்கள் வந்து அழிஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, இது வந்து எல்லா வகையும் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்துலேயும் என்னை பொறுத்த வரைக்கும், நான் உங்களுக்கு தெரியும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இதில் இருக்கக்கூடிய இந்த புவியியல் அமைப்பு ஒரு கோடாலி மாதிரி, ஒரு மரம் மாதிரி, மரத்துடைய வேர் மாதிரி, இந்த பகுதியில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய கடற்கரை 1076 கிலோமீட்டர் கடற்கரை இப்போ இருக்க தமிழ்நாட்டில், இது இவ்வளோ கடற்கரையும் நீங்கள் வந்து மரக்காணத்தில் ஆரம்பித்து திருவக்கரையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் இது போன்ற தரவுகள் நிறைய இருக்குது. நமக்கு வேணால் அரியலூர், பெரம்பலூர், அந்த திருச்சி, இந்த ஒரு 3 பகுதியை வேணால் நீங்கள் பார்க்கலாம். குன்னம், காரை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து உழுக்கு முழுக்க வாரணவசின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மக்களுடைய வரலாறு. வாரணவசின்றது எனக்கு தெரிஞ்சு நான் போகிற காலம் வரைக்கும் அது யானை கட்டும் இடமாக தான் பார்த்தாங்க. நாங்கள்லாம் போன பிறகு வாரணுன்றது கடல், ஒரு தெரியும் வாரணம் 1000 பேர். அப்போ கடல் இருந்ததை பற்றி அது பக்கம் பதிவு இருக்குது. அப்போ சுனாமி எப்படி நமக்கு 2004 சுனாமி நமக்கு எப்படி தெரியுமோ, இந்த மாதிரி பதிவுகளுக்கு இங்கே தான் ஒரு விஷயம் மாறுபடுறோம். வழக்கம் என்ன சொல்லுவாங்க, டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இருந்திருக்கலாம்ன்ற ஒரு இது ஒரு ஆய்வு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைனோசர் முட்டைகள் அல்லது டைனோசர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இங்கே 15 லட்சம் வருஷம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்துக்க ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜியாலஜிக்கின்ற 200 வருஷம் துறை தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பேலண்டாலஜி ரிசர்ச் வந்து 1914 தான் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு நிலவியல் வேணால், ஜுவாலஜி வேணால் 1800 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே என்னச்சுன்னா இந்த ஆய்வுகள் ஒன்றும் முழுமையடையும். இதில் மாணவர்களுக்கு ரொம்ப குறைவு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எனக்கு ஒரு 10 பேலண்டாலஜிஸ்ட் காமிச்சிருக்கேன், இல்லவே இல்லை. ஒரு என்ன இருந்தாலும் ஒரு காலேஜ் ஃபீல்டு ஒர்க் போவாங்க, திருச்சி காலேஜில் ஒரு விஷயம் பேப்பரில் வரும், பெரியார் இவரா சேலம் காலேஜில் சில பேப்பர் வரும், சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் பேப்பர் வரும். ஆனால் இது துறையாக ஒரு 100 பேர் வேலை செய்கிற கூடிய துறையாக, ஒரு கள ஆய்வு செய்கிற ஒரு துறையாக இன்னி வரைக்கும் வரலை. அதான் உண்மை.